வணக்கம் நண்பர்களே. காம்ப்ளிமெண்ட், COMPLIMENT, காம்ப்ளிமெண்ட் நவ் நண்பர், என் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அட்மிரேஷன் ஆர் அப்ரூவல் ஆர் ப்ரைஸ், வாழ்த்து, வாழ்த்துறை, பாராட்டு, புகழுரை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். தேங்க்யூ ஆர் ஹெர் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று நம்மளை சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கு, பரவாயில்ல, இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, அந்த மாதிரி அவங்களுடைய காம்ப்ளிமெண்ட் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ ஆர் ஹெர் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். பே ஆர் கிவ் சம்மன் ஏ காம்ப்ளிமெண்ட். யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறது, ஒரு பாராட்டு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஐ வில் பி ஏபிள் டு ரிட்டன் யுவர் காம்ப்ளிமெண்ட் ஒன் டே. நீங்கள் சொன்ன பாராட்டு, ஒரு வாழ்த்துரை நான் உங்களுக்கு திருப்பி ஒரு நாள் சொல்லுவேன். அதுதான் ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வர்றது, நான் ரிட்டன் பண்ணுவேன், நானும் மறுபடியும் சொல்லுவேன். ஐ பே மை காம்ப்ளிமெண்ட் ஒன் டே, ஐ கிவ் மை காம்ப்ளிமெண்ட், ஐ ரிட்டன் மை காம்ப்ளிமெண்ட் ஒன் டே. பே ஆர் கிவ் சம்மன் ஏ காம்ப்ளிமெண்ட். விமன் வில் டவுட் எவ்ரி திங் யூ சே எக்ஸப்ட் இட் பி காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஹர் செல்ஃப். பெண்கள் எது சொன்னாலும் சந்தேகப்படுவாங்க, ஆனால் அவங்கள பாராட்டுனீங்கன்னா அதை தவிர்த்து அவங்க எது சொன்னாலும் சந்தேகப்படுவாங்க. எக்ஸப்ட் இட் பி காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஹர் செல்ஃப். நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா சமையல் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி அவங்கள பாராட்டுனா ஏற்றுக்குவாங்க. வேற எது சொன்னாலும் தே வில் டவுட், சந்தேகப்படுவாங்க. விமன் வில் டவுட் எவ்ரி திங் யூ சே எக்ஸப்ட் இட் பி காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஹர் செல்ஃப். அவங்களை பாராட்டுவதை தவிர்த்து எல்லாமே சந்தேகப்படுறது அந்த மாதிரி. இஃப் சம்மன் கிரிட்டிசைஸ் யூ, டேக் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். இஃப் சம்மன் கிவ் சம் ரிமார்க்ஸ் ஆன் யுவர் ஆக்டிவிட்டி, யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதை வந்து யாராவது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிமார்க் ஒன்று சொல்கிறாங்க, அதை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஐ வில் டேக் இட் ஆஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். அதை ஒரு பாராட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன், அதை ஒன்றும் ஒரு பெருசாக நான் ஒன்றும் ஒரி பண்ணலை. அதுதான் இஃப் சம்மன் கிரிட்டிசைஸ் யூ, யூ டேக் இட் ஆஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ் இன் திஸ் ட்ரெஸ். யாராவது சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட், உங்களுடைய அந்த பாராட்டுக்கு புகழுக்கு மிக்க நன்றி. அதுதான் திஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஹிம் ஆர் ஹர் ஆர் தெம். இந்த பாராட்டு அவங்களுக்கு, அந்த பெண்ணுக்கு இல்லை அவர்களுக்கு, அந்த மாதிரி வர்றது. வெர்ப், ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ, நான் உன்னை பாராட்டியே ஆகணும்பாங்க. ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஆர் ஹிம் ஆர் ஹர், நான் அவனை பாராட்டியே ஆகணும், இல்லை அந்த பெண்ணை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லதாக ஒரு ரிமார்க் ஒன்று சொல்லுவாங்க, நல்லதாக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல வராது. அக்செப்ட் மை காம்ப்ளிமெண்ட், மை காம்ப்ளிமெண்ட் யாரோ ஒருத்தர், அதுதான். இட் இஸ் ஏ கிரேட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய ஒரு பாராட்டு, யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் ஏ கிரேட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. அவங்க வந்திருக்காங்க, அவங்கள அழைச்சிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. இட் இஸ் ஏ கிரேட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ, கிரேட்டஸ்ட், இட் இஸ் ஏ கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட், இட் இஸ் ஏ பிக் காம்ப்ளிமெண்ட், இட் இஸ் ஏ பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ, ஃபார் ஹிம், ஃபார் ஹர். அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு, நீங்கள் வந்தது, நீங்கள் சொன்னது. அதுதான் ரிட்டர்ன், பே, கிவ், அதுதான் யாரோ ஒருத்தருக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுறது, பே பண்ணுறது. நீங்கள் நல்லா சமையல் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று சொல்கிறது, அதுக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறது. பே காம்ப்ளிமெண்ட் டு சம்மன், யாரோ ஒருத்தருக்கு பாராட்டு தெரிவிக்கிறது ஃபார் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கு அந்த மாதிரி இடத்துல. எனாமஸ், எனாமஸ் காம்ப்ளிமெண்ட், ஒரு பெரிய பாராட்டு, ரிமார்க், நைஸ், இட் இஸ் எ நைஸ் காம்ப்ளிமெண்ட். ப்ரெசன்ஸ், யாராவது ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க, யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் எ பிக் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ, ஹிம் ஆர் ஹர், அந்த மாதிரி வர்றது. நன்றி நண்பர்கள், வணக்கம்.